இப்போ வந்து தோல் நீக்கின கோழிக்கறி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 500 கிராம் கோழிக்கறி, 25 கிராம் வத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு, வெள்ளைப்பூடு நல்ல மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம், சீரகம் ஒரு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு பச்சை மிளகாய் 4, தேங்காய் சில் 2 சில்லு அளவுக்கு, நல்லெண்ணெய் 50 ml நல்லெண்ணெய், தனியாக வந்து 1 சில்லு அளவுக்கு தனியாக தேங்காய் சில் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பால் எடுத்து ஊற்றணும், ஏன்னா தேங்காவெல்லாம் அரைச்சி போட்டோம்னா சத சதன் இருக்கும். இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் இது: வத்தல், இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், தேங்காய் சில். இது மட்டும் இப்போ அரைச்சி ஊற்றணும். தனியாக தேங்காய் சில்ல தனியாக பால் எடுத்து ஊற்றணும். இதை அரைச்சி வச்சு ஃபஸ்ட்டு இது கோழிக்கறியை வறுக்கக்கூடாது, எண்ணெயில் வறுக்கக்கூடாது, மசாலா ஊற்றி மசால் கொதிக்க வந்தால் போடணும். கோழிக்கறியை வந்து எப்பயும் வேக வச்சு சாப்பிட்டாதான் பலன் அதிகம், வறுத்து சாப்பிடக்கூடாது. கோழிக்கறியை நல்லா மசாலா ஊற்றி கொதிக்கவும், அதுக்கு பிறகு உப்பு மஞ்சள்லாம் போட்டுட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்கவும், நல்லெண்ணெய் ஊற்றணும். மசாலா வாசம்லாம் அவங்கின பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு தான் குக்கர் மூடியை வச்சு மூடணும், மூடி 1-2 விசில் வரவும் ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து தேங்காய் சில் பால் எடுத்து ஊற்றுறோம், நல்லா கொதி வரவும் தேங்காய் சில்ல வந்து பால் எடுத்து ஊற்றணும், ஏன்னா தேங்காய் சில் மொத்தமாக அரைச்சி போட்டோம்னா ஒரு மாதிரி சத சதன் இருக்கும் குழம்பு, அதுக்காக பால் எடுத்து கொஞ்சத்தை ஊற்றுறோம், நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக இதில் மிளகு சீரகம் நல்லா போடணும். வத்தலை வந்து எப்பயும் வறுத்து தான் போடணும், அப்போ தான் அந்த காரம் இருக்காது, நாக்கில் சுல்லுன்னு பிடிக்கிற அந்த காரம் இருக்காது. நல்லா வத்தலையெல்லாம் வறுத்து போட்டால் தான் வாசம் நல்லா இருக்கும். இதுக்கு மல்லி போடக்கூடாது, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு, பச்சை மிளகாய் வந்து 4, அந்த காரம் பிடிச்சிச்சின்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா வேண்டாம். தேங்காய்பால், தேங்காய்பாலையும் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 விசில் வரவும் ஆஃப் பண்ணணும், கூட 1 விசில் வந்துருச்சுன்னா கூட குழஞ்சிரும், அதனால் 2 விசில் ஆஃப் பண்ணணும். இதில் உள்ள பயன்கள் என்னென்னா, தசைகளை நல்லா வலுவடைய செய்யும், கொழுப்பு வந்து இதில் குறைவாகும், நல்ல புரோட்டீன் வந்து அதிகமாகவும் இருக்குது, அதனால் இது நல்ல பாடி பில்டர் மாதிரி தசை நல்லா வரும். இதில் இது சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி நோய் வராது. இதில் வந்து ஷிங்க்கு, அமினோ ஆசிட், செலினியம், விட்டமின் B5, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், இப்படி சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு உதவும், நல்லா தசை வளர்ச்சிக்கும் உதவும். தண்ணி போதுமானு பார்த்துக்கணும், குக்கரை மூடையில் தண்ணி போதுமானு பார்த்துக்கணும், இல்லாட்டினா அடியில் ஒட்டிடும். தண்ணி கூடிச்சுன்னா கூட தண்ணியாக இருக்கும், திரும்ப கொதிக்க வச்சோன்னா அதோட வாசம் போயிடும், அதனால் தண்ணி சரியான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு மூடணும்.
நல்லா கொதி வந்து மசாலா வாடை அமுங்கின பிறகு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இதுதான் கோழி குழம்பு செய்கிற முறை. இது வந்து சூப்பு செஞ்சு கோழிக்கறியை சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா தோல் நிற்கின கோழிக்கறியை சூப்பு செஞ்சு சாப்பிட்டா இருமல் சளி எதுவும் வராது, சரியாயிரும். இப்போ சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்லாம். தோல் நிற்கின கோழிக்கறி வந்து உடல் எடையை வந்து குறைக்கும். கொழுப்பு சத்து எல்லாம் குறைய இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னா இந்த தோல் நிற்கின கோழிக்கறி சாப்பிட்லாம். இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். முதல் பாயிண்ட்டு புற்றுநோய் வராது, இருதய நோய் வராமல் தடுக்கும், மாரடைப்பு நோய் வராது. இது சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி நோயை குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. இல்லை விட்டமின் B6 பாஸ்பரஸ் நிறையா இருக்குது, கால்சியம் மக்னீசியம்னு நிறையா சத்து இருக்குது. எந்திரிச்சு நல்லா எண்ணெய் விட்டுருச்சு, நல்லா வாசம் கமகமன் வருது. இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.